ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கர்நாடகா பார்க்கில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கு, இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஊட்டியில். ஸோ ஊட்டியில் போட் ஹவுஸ் தாண்டி வந்தீங்கன்னா, ஸோ காந்தர்வழி அந்த போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த கர்நாடகா பார்க் இருக்குது. கர்நாடகாவில் இல்லை, ஊட்டியில் தான் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செடியிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த மரத்துலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்கல பார்க்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் செடியெலாம் வச்சுருக்காங்க. செம்ம இருட்டா இருக்கு இதுக்குள்ள. ஓ நைஸ் பாத்தீங்கன்னா, இங்கயோ சந்து சந்தா போயிட்டு நிறைய வழி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இடம். அந்த பக்கம் ஃபுல்லாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி தான் இருக்குது பாருங்க. ஸோ யஸ் பார்த்தீங்களா, இடம் சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு தான் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. ஸோ கொஞ்சம் நீட்டாகவும் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க, இந்த பீகாக் ஸ்டைலில் வெட்டியிருக்காங்க அந்த இதை. இந்த பக்கம் பாருங்கள், ஸோ சூப்பராக அழகாக வெட்டியிருக்காங்க அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா இருக்க இடத்துக்குலாம் யாரும் வரமாட்டேன்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இன்னொரு வேறு லெவல் ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ நான் அங்கே அதை நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பார்க் மாதிரி. ஸோ இப்போ இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போக போகிறோம். ஸோ நம்ம அப்படியே ரவுண்டாக அடிச்சுட்டு வருவோம். பயங்கரமா இருக்குல்ல இது பார்க்க. ஸோ சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க போயிட்டு அந்த சினிமேட்டிக் ஷார்ட் பாட்டு வந்துருங்க. ஓகேவா, நான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அட்ரஸ், அது வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது, அங்கேயும் நான் அதுக்குள்ளேயும் போயிடுறேன். நீ போயிட்டு அந்த சினிமேட்டிக் ஷாட் பார்த்துட்டு வந்துடுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிலையில வச்சுருக்காங்க பாருங்கள், சிலையில வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ பொட்டானிக்கல் கார்டனுக்கு இது எவ்வளோ ஒர்த்து ஒர்த்துன்னு சொல்லலாம். நான் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமேட்டிக் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். எல்லாருமே அந்த படத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் ரியலாகவே நான் அதுக்குள்ளே போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு, நான் இதுக்குள்ளே தான் போகிறோம். போய் வழியை கண்டுபிடிச்சிட்டு வரலாம். வெயிட் பண்ணுவீடா, இப்போ பையன் எனக்காக வெயிட் பண்ண போகிறான். ஸோ நான் உள்ளே போக போகிறேன். வழி சொல்கிறா, போயிட்டே. ஓகே சகாய்ஸ், நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். ஸோ எத்தனை பேர் இந்த இந்த மாதிரி போயிருக்கீங்க கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே. ஸோ ஏகப்பட்ட வழி போகுதுன்னு நினைக்கிறேன் உள்ள. பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும் போலயே. சூப்பர், வெளியே வந்துட்டோமே, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்ம போகலாம். ஓ மை காட், ஆனால் வேற லெவலில் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஐயோ, இன்னவே வழி இல்லை வயசு, அதெல்லாம் மாட்டிக்குவோம் போலயே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுங்க இருக்காங்க, சவுண்டு கேட்குது எனக்கு. ஐயோ, சொன்ன மாதிரியே வழியே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எங்கே இருக்குன்னே தெரில, சந்து பந்துருக்கு. நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் வெளியே, ஆனால் நம்ம கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வெளியே போகிறோம். ஏய், சத்தியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வழி எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ ஐயோ, இந்த மாதிரி சந்தெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே போயிடுவோமா? மேப் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா இல்லைன்னா? சத்தியமாக பயங்கர கன்ஃபியூஸாக இருக்குது. நான் எந்த வழியில் வந்தேனே எனக்கு சத்தியமாக தெரில. இதெல்லாம் நான் வந்த வழியிலே தான் வரேன்னு நினைக்கிறேன். இதோ எக்ஸிட் பாருங்கள், வெளியில் போகிற இது வழி இங்கே தான் இருக்குது. ஆனால் வழி எங்கேன்னு தெரில. ஸோ வழி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, சத்தியமாக தெரில. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம வந்த வழி. ஆனால் இப்போ வெளியே போகிற வழி தான் எங்கே இருக்குன்னு தெரில. நான் வந்த வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் வெளியே போகிற வழி எங்கே இருக்குன்னு தெரிலையே. இது தான் இது இருக்கு. இதுக்கு நான் நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் பண்ணியிருக்காங்க கைஸ், பட் எனக்கு வழி தான் தெரியல. இந்த வழி தான் போகணும். எக்ஸிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா பாருங்களேன், எக்ஸிட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸிட்டு. ஓகே கைஸ், வெளியே வந்தாச்சு. சத்தியமாக எனக்கு வந்து தெரியல வழி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வழியே தெரியல, ஆனால் நான் ஒரு சந்தில் வந்துட்டேன். ஸோ இது ரியலாக விளாண்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் கேப்லேயே வந்துட்டேன். ஸோ கைஸ், இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்கப்போலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸிட்டாக இல்லை என்ட்ரியா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம கொஞ்சம் திருட்டு வேலை பண்ணி இதில் வந்துட்டோம், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஃபுல்லாக இன்னும் ரெடி பண்ணல போல், இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது, வாத்தெல்லாம் இருக்கும் மச்சான். வாத்தா அங்கே அந்த இதில் இருக்கு. ஆமாம், இதோ இதோ ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் அங்கே பாருங்க, மீன் நிறையா இருக்குல்ல, அங்கே இருக்குடா. அங்கே பாருங்க, கலர் கலர் மீன். அங்க இருக்கும் தவளை, தவளை தவளை அந்த இது.
அடுத்து வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே தான் போக போகிறோம். ஸோ அதை நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்கேன், அது எப்படா போவோம்ட்டு. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கே உள்ளதெல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். அங்கே பாருங்கள் பார்த்து. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இதெல்லாம் பண்ணுவாங்க போல் இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தையும் வரோம், 1 இயர் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. எஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி அந்த ஃபவுண்டன் மாதிரி வந்து லைட்டில் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது, ஸோ இன்னும் ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஆனால் நைட் டைமில் தான் இதெல்லாம் போடுவாங்கல்ல, மேக்ஸிமம் நைட் டைமில் பண்ணுவாங்க, அப்போ தான் லைட்லாம் தெரியும். ஆனால் மேலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது மட்டும் தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல போல். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது முடியுது இது லாஸ்ட்டில். ஆனால் இது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக இதை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ இங்கேயோ ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக அந்த இது தான், இது ஃபுல்லாக பார்க்கு தான் போல வயசு. பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே ஒரு லேக் இருக்குது, சின்ன குளம். ஸோ இங்கெல்லாம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் என்னன்னே சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறதுக்குன்னா எதுவும் இல்லை, நம்ம சொல்லி அது தப்பாக இது வந்து அது இருக்கு. ஓகே சார், அடுத்து நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே தான் போக போகிறோம். வாங்க போகலாம், கீ வாங்க, பிரிட்ஜ் மேலே போகலாம். வா 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 வா, பிரிட்ஜ் மேலே ஏறியாச்சு. வாங்க போகலாம். அந்த இடத்துக்கு போனாதான் அந்த பயம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அவ்வளோ பயம் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஹைட்டும் இல்லை. நம்ம அங்கே போய் நடுவில் நின்று அங்கே எப்படி இருக்கு பார்ப்போம். அங்கே பாருங்க பெரிய பெரிய மீன்லாம் அங்கே தெரியுது. மீன் மீனே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க அங்கே தெரியுது பாருங்க மீன். வாங்க அந்த இடத்துல எப்படி இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் நினைக்கிறேன் தானே. ஸோ நம்ம நடுப்பகுதி தான் இருக்கு. ஆனால் அவ்வளோக்கு பயம்லாம் இல்லை கைஸ். ஆனால் எனக்கு எல்லாம் சேஃப்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதனால் பயம் இல்லை. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. நிறைய பேர் பிரிட்ஜ் மேலே இருந்தாங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த சேக் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் போகிறனால இருக்கும். ஸோ இப்போ யாருமே இல்லை, அங்கே ஒரு 4 பேர் போகிறாங்க. மற்றபடி நாங்கள் மட்டும்தான் பிரிட்ஜ் மேலே இருக்கோம், அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தான் இப்படி பிரிட்ஜ் ஆடும் இல்லை, ராஜ்ஜில் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆடும். ஸோ இப்போ யாரும் இல்லை. ஆ, இப்போ லைட்டாக ஷேக் ஆகுது, எங்கேயும் ஆகுது, எவ்வளோ ஆட்டுறான். உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்படி இப்படி ஆடுது. வாங்க நம்ம அப்படியே போகலாம், இங்கே வராங்க எல்லாம். இப்போ பயங்கரமாக ஷேக் ஆச்சு, ஏன்னா நிறைய பேர் வந்தாங்களா. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிடுச்சு, எனக்கு அள்ளு கழுன்றுச்சு கொஞ்சம் நேரத்தில். நல்லா இருந்துச்சு கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்க்கு. ஸோ பிரிட்ஜ் மேலே இருக்க சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இங்கேருந்தே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்லாம் இருக்குது. போடுவாங்க எடுத்து காட்டுற உனி தான் தம்பளையில் வைப்பேன், தம்பளையில். உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா செடியெலாம் வச்சுருக்காங்க, பூச்செடிகள். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்க. 30 ரூபாய்க்கு ஒர்த்து. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி. ஸோ திராட்சை இருக்கா,
திராட்சை இல்லை, ஆனால் திராட்சை செடி. இது பாருங்க. ஓகே கைஸ், வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இனி பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தா தான் இந்த பார்க் ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னொரு இந்த வீடியோ ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இந்த பார்க்கு ஃபுல்லாக. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுத்திக்கோங்க. ஸோ அடுத்த வேறு லெவல் வீடியோவில் வெளித்தமிழ் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பை, டேக் கேர் ஃப்ரம்